வணக்கம் பெற்றோர்களே. இன்னைக்கு இன்னும் ஒரு குழந்தைகளுக்கு நம்ம கவலைப்படுற ஒரு விஷயத்தை பற்றி பேசலாங்களா? நிறையா குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா கண்ணில் பார்வை குறைபாடு இருக்குது, கிட்ட பார்வை இருக்குது. பக்கத்தில் வச்சு படிக்கிறது சுலபமாக படிச்சிடறானுங்க, தூரத்தில் இருக்கிறத பார்க்க சொன்னால் தெளிவு இல்லாமல் இருக்குது, மங்களாக இருக்குது, கலங்களாக இருக்கிறாங்க. இந்த கிட்ட பார்வை வந்தால் கண்ணாடி தான் போடணுங்கிறாங்க. 18 வயசுக்கு மேலே வேணால் ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க இவ்வளவு சின்ன குழந்தைக்கு 4 வயசுலேயே கண்ணாடி போடுறதுங்களா? என்ன செய்யலாம், வேறு ஏதாவது புதுசாக வந்திருக்கா அப்படின்னு நீங்கள் தேடிக்கிட்டே இருப்பீங்க. அதுதான் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு மருத்துவ சிகிச்சை முறை வந்திருக்குங்க. அது என்ன, அது எப்படி பயன்படுத்துறது, எதனால் கிட்ட பார்வை வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். நாம் ஒரு பொருளை பார்க்கும்போது அந்த பொருளிலிருந்து வரக்கூடிய ஒளி கண்ணின் உள்ள நம்ம குவியாடின்னு சொல்லணும்ல, லென்ஸ் வழியாக உள்ளே போய் விழித்திரையில் படும்போது விழித்திரையில் இருக்கக்கூடிய திசுக்கள் என்ன பொருளை நாம் பார்க்குறோம் அப்படிங்கிறத உணர்ந்து மூளைக்கு செய்தி அனுப்பி மூளையில் அது என்ன பொருள் அப்படிங்கிறது அறியப்பட்டு நமக்கு திருப்பி கண நேரத்தில் வந்து அது என்ன பொருள் அப்படிங்கிறது தெரியுது. இந்த கிட்ட பார்வை உள்ளவங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை என்னென்னா, அவங்களுக்கு பொருளிலிருந்து வரக்கூடிய ஒளி விழித்திரைக்கு முன்னாடியே விழுந்துருதுங்க. இதுக்கு நிறையா காரணங்கள் இருக்குது. காரணங்கள் எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று கண்ணே நீளமாக்கில் பெருசாக இருக்கலாம், அல்லது லென்ஸுன்னு சொல்கிறோம்ல அதில் ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம், அல்லது கருவெளியில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம். குடும்பத்தில் ஒருத்தருக்கு இந்த மாதிரி கிட்ட பார்வை இருந்துச்சு, அப்பா அம்மா யாருக்கா தாத்தா பாட்டி இருந்துச்சுன்னா அவங்க குடும்பத்தில் இது வரக்கூடிய வாய்ப்பு அதிகம். இது தவிர வேறு என்னென்ன காரணங்களால் வருது அப்படிங்கிறதே நிறையா சந்தேகங்கள் இருந்துச்சு, உறுதி செய்ய முடியாமல் நிறையா விஷயங்கள் இருந்துச்சு. இப்போது ஒன்று கண்டுபிடிச்சிட்டாங்க. என்ன தெரியுங்களா, கிட்ட பார்வை உங்கள் குழந்தைக்கு இருந்துச்சுன்னா அந்த கிட்ட பார்வைக்கு எத்தனை பவர் அப்படின்னு இப்போ போடுறாங்க பார்த்தீங்களா, அதிலிருந்து அதிகமாகாமல் பார்ப்பதற்கு நாம் வந்து கண்ணாடியோ கான்டாக்ட் லென்ஸையோ போட்டுக்க முடியும். கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும். உங்கள் மருத்துவரை பார்த்தீங்கன்னா அதுக்கு அவங்க வழி சொல்லுவாங்க. அடுத்தது செலவில்லாத இன்னொரு வழி இருக்குங்க. முதல்ல எல்லாம் கண்ணில் பார்வை குறைபாடுனா எல்லோரும் என்ன சொல்லுவோம், கோடை விடுமுறையின் போது நிறையா கண் மருத்துவமனைகளில் கண் பயிற்சிகள் சொல்லிக் கொடுப்பாங்க, ஐ எக்ஸசைசஸ் கோர்ஸ். நிறைய பேர் அரவிந்தர் ஆசிரமம் பாண்டிச்சேரியில் போய் கற்றுட்டு வந்து செய்கிறவங்க இருப்பாங்க. அது முதல்ல நிறைய பேர் நல்ல உபயோகமாக இருக்குன்னு நினச்சாங்க. ஆனால் அவ்வளோ உபயோகமாக இருக்குமா அப்படிங்கிறதுல சந்தேகங்கள் எல்லாத்துக்கும் வந்துச்சு. அதுக்கப்புறம் இதை விட முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தாங்க. என்ன தெரியுங்களா, குழந்தைய வெளியே விளையாட விடணும். வெளியே விளையாட விட்டிங்கனாவே அந்த குழந்தைக்கு கண் பார்வையில் இருக்கிற குறைபாடு அதிகமாகாமல் பார்த்துக்கலான்ட்டாங்க. எவ்வளவு சுலபமான விஷயம் பார்த்தீங்களா. ஆனால் ஒரு பிரச்சனைங்க, நம்ம ஊரில் எல்லா பள்ளிக்கூடங்களிலும் தினம் ஒரு வகுப்பு விளையாட்டு வகுப்பு வேணும்னு சொல்லியிருந்தாலும் சட்டம் இருந்தாலும் அதிகபட்சமாக 2 வகுப்பு தாங்க வாரத்துக்கு வைக்கிறாங்க. அதனால் உங்கள் குழந்தையினுடைய கிட்ட பார்வை சரியாகணுமா, குறைஞ்சபட்சம் வெயிலில் வெளிச்சத்தில் சூரிய ஒளியில் குழந்தை விளையாடணும். அதிக நேரம் பள்ளிக்கூடத்தில் தானே உங்கள் குழந்தை இருக்குது, கட்டாயம் உங்கள் பள்ளியில் சொல்லி இதை செய்ய சொல்லுங்கள். இதுக்கடுத்தது வகுப்பறைகளில் சில மாற்றங்கள் செய்யலாம். என்ன மாற்றங்கள் அப்படின்னா, அந்த குழந்தைகள் உட்கார்ந்திருக்கிற இடம், அவங்களுக்கு போட்டிருக்கிற மேசை, அவங்க உட்கார்ற தோரணை, அவங்க பிடிக்கிற பேனா பென்சில் எப்படி பிடிக்கிறாங்க, கோணையாக பிடிக்கிறாங்களா, சரியாக பிடிக்கிறாங்களா, அவங்க பார்க்குற கரும்பலகை தூரத்தில் அல்லது டிஜிட்டல் போர்டு வெளிச்சமாக இருக்கா, அறை வெளிச்சமாக இருக்கா, எழுத்துக்கள் சுத்தமாக தெரியுதா, ஆசிரியர் எழுதுவது சரியாக தெரியுதா, இந்த விஷயங்களை எல்லாம் சரி பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு பாதிப்பு அதிகமாகிறது இல்லைங்களா. பள்ளிக்கூடத்தை சொல்லிடுங்க, மறக்காமல் வகுப்பறைகள் சுத்தமாக இருக்கணும், கொசு இல்லாமல் இருக்கணும் ஒரு பக்கம், அதே மாதிரி வகுப்பறைகள் நல்ல வெளிச்சமாகவும் ஆசிரியர் எழுதும் எழுத்து குழந்தைக்கு பார்ப்பதற்கும் அதை புரிந்து கொள்வதற்கும் உதவியாக இருக்கிற மாதிரி இருக்கணுங்க. கண்ணுக்கு கண்ணாடி கொடுத்துட்டார மருத்துவர் அப்படின்னா நிறைய பேர்
ஆமாங்க போன வருஷமே போய் கண்ணாடி போட்டோம் அப்படிம்பாங்க. ஏன் கண்ணாடி போட்டு வரல குழந்தை அப்படின்னா, இல்லைங்க அப்பப்போ தான் போடுவோங்க, தினந்தினா கண்ணாடி போட்டால் பழகிரும்ல அப்படின்னு வேறு ஒரு சந்தேகம். ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்ணாடி தொடர்ந்து போட்டிங்கன்னா குழந்தையினுடைய கண்ணு பழகிறத விட அதிகமாகாமல் பார்த்து கொள்ள முடியும். இப்போ நாம் சொன்னோம்ல இந்த மாதிரி விஷயங்களை வகுப்பறையில் செய்யணும், குழந்தையினுடைய உணவு சரிவிகித உணவாக இருக்கணும், காய்கறிகள் பல நிறங்களில் வண்ணங்களில் உள்ள காய்கறிகள், வைட்டமின் ஏ சத்துள்ள காய்கறிகள், சத்துள்ள புரத சத்துள்ள உணவுகள் இதெல்லாம் எடுத்துக்கொண்டோம்னா பாதிப்புகள் மிக குறைவாகும். வீட்டில் எல்லா வீட்லேயும் ஒரு மொபைல் ஃபோன் இருக்குது, டிவி இருக்குது, கம்ப்யூட்டர் இருக்குது, எல்லாரும் குழந்தை தானேங்க பாவம்னு விட்டுருவாங்க. நாம் கவனிச்சிக்க வேண்டியது 2 வயசு வரைக்கும் குழந்தைக்கு காட்டக்கூடாதுங்க. 2 வயசுலேருந்து 6 வயசு வரைக்கும் அதிகபட்சம் 1 மணி நேரம், 6 வயசுக்கு மேலே அதிகபட்சம் 2 மணி நேரம். இதுவும் குழந்தை விளையாடிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இதை காட்டுற மாதிரி வச்சுட்டிங்கன்னா பாதிப்புகள் ஏற்படாமல் இருக்கும். இப்போ ஒரு கம்ப்யூட்டரையே பார்க்குதுன்னு வச்சுங்க, அந்த குழந்தை அதனுடைய மேல் பகுதி குழந்தை கண்ணு அளவுக்கு தான் இருக்கணும், குழந்தை நல்லா உட்கார்ந்துருக்கணும், மேசையின் மேலே கையை நல்லா அழுத்தி காலை தொங்க போட்டோ அல்லது காலை தரையில் படுற மாதிரி வச்சு முதுகு நேராக இருக்க வேண்டியது இருக்கும், இடுப்பு பகுதி சரியாக இருக்க வேண்டியது இருக்கும். இது எல்லாம் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் 20-20-20 T20 மாதிரி நினச்சிங்களேன், அதை கடைபிடிக்கணும். என்னென்னா ஒவ்வொரு 20 நிமிஷத்துக்கு அப்புறமும் ஒருவர் 20 நொடிகள் குழந்தை 20 அடி தூரத்தில் இருக்கிற ஒரு பொருளை பார்க்கணும். பாருங்க, நான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன் ரொம்ப நேரமாக அப்படின்னா 20 நிமிஷம் அல்லது டிவி பார்த்துட்டுருக்குறேன்னா ஒரு 20 செகண்டு தூரத்தில் இருக்கக்கூடிய 20 அடி தூரத்தில் இருக்கிற பொருளை பார்த்தோம்னா கண்ணினுடைய பார்வையில் பாதிப்பு ஏற்படுவது குறைவாக இருக்கும். சரி, இது உண்மை தானே அப்படின்னா உண்மைங்க. சைனாவில் நிறைய ஆராய்ச்சிகள் செஞ்சிட்டாங்க, சிங்கப்பூர் ஹாங்காங்கில் இதை கடைப்பிடிக்கிறாங்க, சைனீஸ் தைப்பேலையும் இதை கடைப்பிடிக்கிறாங்க. என்ன காரணத்தினால் இப்படி சரியாகுதுன்னு பார்த்தா, இந்த குழந்தைகள் வெளிச்சத்தில் விளையாடும் போது அவங்களுடைய உடலில் சுரக்கக்கூடிய டோப்பமின் விழித்திரையில் பெருசாகிட்டு இருக்கு. பாருங்க, சொன்னோம்ல விழித்திரை பகுதியில் அந்த பெருசாகிட்டு இருக்கிற விஷயத்த நிறுத்திடுதுங்களாமா, இதுதானுங்க காரணம். விழித்திரை அளவுக்கு மீறி நீண்டு போவதை தடுக்கிறதுனால அப்படியே நின்றுதுங்க. ஒரு குறிப்பிட்ட அளவிலேயே அந்த குழந்தையினுடைய பவர் நின்றுது. எதுக்காக இதை செய்யணும் தெரியுங்களா, இதே வேகத்தில் நாம் குழந்தைகளை சரி செய்யாமல் போனால் 2050 50% பேத்துக்கு கிட்டப்பார்வை வந்திருக்குன்னு இப்போவே சொல்லியிருக்காங்க எச்சரிக்கையா. அது தவிர 10ல் ஒருத்தருக்கு சோடா புட்டி கண்ணாடி அளவுக்கு 6-6 மேலே போட வேண்டியது இருக்குன்றிருக்காங்க. அதனால் பெற்றோர்களே, குழந்தைக்கு கண்ணாடி போட்டிருக்கீங்க பரவாயில்ல ஏதோ ஒரு காரணத்தினால், ஆனால் நம்ம சொன்ன மாதிரி சத்துள்ள உணவு, தினம் வெளிச்சத்தில் விளையாட்டு, வீட்டுக்குள்ளே இருந்து டிஜிட்டல் ஸ்க்ரீன் சொல்லக்கூடிய ஸ்க்ரீன் டைமை மிக மிக குறைவாக சொன்ன மாதிரி அதிகபட்சம் 2 மணி நேரத்துக்கு மேலே போகாமல் பார்த்துக்கணும், பள்ளிக்கூடம் சுத்தமாக இருக்கா அப்படிங்கிறத விட பள்ளிக்கூடத்தில் குழந்தையினுடைய வகுப்பறை வெளிச்சமாகவும் குழந்தை உட்கார்வது எழுதுவது ஆசிரியர் சொல்லித்தருவதில் ஏதாவது மாற்றங்கள் செய்ய வேண்டும் இருக்கா அப்படிங்கிறத பார்த்தோம்னா மிக சுலபத்தில் உங்கள் குழந்தையினுடைய கிட்ட பார்வை அதிகமாகாமல் பார்த்து கொள்ள முடியும். பெற்றோர்களே, மீண்டும் ஒரு குழந்தைகள் நல்ல செய்தியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.